Hello friends, welcome back to Game Mr. Channel. In this video, we will talk about Roblox Sonic Speed Simulator, a super game. So, if you are watching our channel, please click on the bell icon and click on the video. Like this video, let's go to the game. Okay friends, so in this Sonic Speed Simulator, we are in Roblox, a very popular game. So, we are going to play this game. So, first of all, we start with this world. So, in this world, we are going to play our name. So, we are going to play our world. But, we are going to play our world. Now, we are பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கு गाइस சோ என்னன்னா அங்கங்க வந்து டைமண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம புடிச்சோம்னா நம்ம மேல வந்து ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குல அந்த ஸ்டார்ல வந்து லெவல் 2ல இருக்கும் சோ அந்த ஸ்டார்ல ஒரு பார் மாதிரி போல அந்த பார் வந்து ஃபுல்லா ஆச்சுனா அடுத்த லெவல் போயிட்டே இருக்கு சோ நம்ம லெவல் அப் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படியே நமக்கு வந்து ஸ்பீடும் கிடைச்சிரும் சோ ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க சுத்தி பார்க்கிறது இருக்கு சோ நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்னு ரோல் இன்னொன்னு வந்து ஜம்ப் சோ நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ரைட் சைடுல கொடுத்துறாங்க நான் ஓடுறதுக்கு வந்து லெஃப்ட் சைடு அதாவது மூவ்மென்ட் பண்றதுக்கு வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு குதிக்கிறதுக்கும் ரோல் பண்றதுக்கும் ரைட் சைடுல இருக்கு இப்போ வந்து நம்ம ரேஸ்க்குள்ள வந்திருக்கோம் சோ மேல வந்து ஸ்டார்ட் ரேஸ்ன்காகவும் அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஸ்க்குள்ள வந்துரும் சோ இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு ஆளும் கூட இருக்கானு அவங்க பாக்குறதுக்கு நம்ம தல சோனிக் மாதிரியே இருக்கானுங்க வேற லெவல் ஆனா நமக்கு மொத்தம் ஸ்கின் வரல சோ ஸ்கின் எப்படி இருக்குங்கறத நான் போக போக சொல்றேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரோப்ளெக்ஸோட கேம்ல இருக்க ஸ்கின் தான் வச்சிருக்கோம் சோ நம்மளோட சோனிக்கோட ஸ்கின்ன நம்ம ஃப்ரீயாவே வர வைக்கலாம் சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சம ஃபாஸ்டா இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணோம் பட் நம்ம இருக்க லெவலுக்கு உருண்டுகின தான் போறோம் சோ நானோ ரோல் பண்ணி போறேன் குச்சி போறேன் என்னென்னவோ பண்ணி போறேன் ரொம்பவே ரொம்ப 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 ஸ்லோவா தான் போயிட்டுறேன் கிட்டத்தட்ட நார்மலான ஸ்பீடு கூட இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கான் சோ அவங்க வந்து ஆல்ரெடி போனவங்க வந்து கேமையே முடிச்சிட்டானுங்க ஏன்னா அவங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் ஸோ அவங்க கிட்ட வந்து சோனிக் கூட இது கூட இருக்க முடியல ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த கேமை எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிற பார்த்துலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப் பட்டன் பக்கத்தில் ஒரு மெனு பட்டன் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஷின் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேமை எப்படி ப்ளே பண்ணுறதுக்கும் ஸோ இந்த கேமில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி அங்கே இருக்க டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுல எடுக்கணும் அதுக்கப்புறம் ஜிம்மிக்ஸ்னு ஏதோ ஒரு சில பல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போகிறதுக்கு அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஜாலியாக வரலாம் அப்புறம் ஸ்கை ரிங்ஸ் மேலே ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் குச்சி விளாடணும் ரீபிரேட்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டாங்க இந்த ரீபிரேட்ஸ் பண்ணால் நமக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் ரிவார்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னென்ன போக போக சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேறு என்னென்னா ஃபைனலாக நமக்கு வந்து இந்த ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்னென்னா நம்ம வந்து ரேஸை எப்பவுமே முடியணும் ஸோ ரேஸை முடித்தா தான் நமக்கு வந்து இது கிடைக்கும் ஸோ நம்மளோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரேசிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மேலே வந்து ரேசிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே இப்போ இல்லைனா மறுபடியும் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அது பக்கத்தில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரேசி ஸ்டார்டிங் இன் 9 seconds 8 seconds இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து 1 second வரைக்கும் ஸ்டார்ட் ரேஸும் காட்டும் அப்போ கொடுத்தீங்கன்னா நீங்கள் போயிடலாம் நெக்ஸ்ட் வந்து இல்லை ரெடிம் ஆப்ஷன் கூட இருக்குது ஸோ மேலே வந்து ரெடிம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு ஒரு செஸ்ட் வந்து ரெடின் பண்ண கொடுப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ரிங்ஸ் கிடைப்போம் ஸோ இந்த ரிங்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய வாங்கலாம் ஸோ சோனிக் மூவி பார்த்தீங்கன்னா சோனிக் ஏஜ் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ரிங்ஸோட பவரே வந்து அந்த ரிங்ஸை தூக்கி போட்டனே அந்த ரிங்ஸ் வந்து ஒரு போர்ட்டலில் உருவாக்கும் அந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி நம்ம சோனிக் வேற ஒரு இடத்துலேருந்து வேற இன்னொரு இடத்துக்கு போகப்பல வேற லெவலான பவராக இருக்கும் பட் இதில் வந்து இந்த ரிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய பவர்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இந்த இதான் நம்மளோட ஸ்பேன் பாயிண்ட்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பேன் பாயிண்ட்டை சுற்றி நிறைய போட்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் யார் யார் வந்து ரீபேட்ஸ் பண்ணது யார் நிறைய ரேஸ் முடிச்சிருக்காங்க யார் நிறைய ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்காங்க தான் ஒரு ஸ்கோர் போர்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரொம்ப ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் பேக் சைடில் வந்து நிறைய வேல்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது பட் இந்த எல்லா வேல்டுமே நமக்கு வந்து மூடி இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகணும்னா அதுக்கெல்லாம் ஒரு சர்டைன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படி ஃப்ரீயாகவே சோனிக்கோட இது ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ உங்களோட மெனு ஷாப்புக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் லாஸ்ட்டில் வந்து ரெடீம் கோட்ஸ்னு இருக்கும் இந்த ரெடீம் கோடுங்கிற இடத்துல வந்து என்டர் த கோடை கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ரைடர்ஸ்னு போடுங்க ரைடர்ஸ்னு போட்டு ரெடீம்ங்கிறது கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ரைடர்ஸ் சோனிக்குங்கிற ஒரு ஸ்கின் கிடைச்சிருக்கு ஜஸ்ட் வந்து எக்ஸ் மார்க் பக்கத்தில் இருக்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணனும் உங்களோட ப்ரொஃபைல் காட்டும் இந்த இடத்துல வந்து ரைடர் சோனிக்குங்கிற இமேஜை கிளிக் பண்ணினா அது வந்து உங்களுக்கு எபிக் ஆயிடும் இது வந்து ஒரு எபிக் ஸ்கின்னு கூட சொல்லலாம் பாக்குறதுக்கு நம்ம சோனிக்கா மாட்ட கைஸ் யா கைஸ் இப்போ நம்ம ஒரு சோனிக் வேற லெவல் ஸோ இப்போ நம்ம ஸ்பீடாக ஓட முடியுமான்னு சொன்னீங்கன்னா முடியாது ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது நம்மளோட லெவலை பேர்றாதான் நம்மளோட
கேரக்டர் வந்து ஸ்பீடாக போவா. பட் உங்களால் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஓடுறதோட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம 7வது லெவலில் இருக்கும், ஃபஸ்ட்டு 1லேருந்து இப்போ 7வது லெவல் வந்துருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறா, இதோடையே ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த லெவல் போனோம். லெவல் போகிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து அங்கங்கே இருக்க டைமண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் அது மட்டும் இல்லாமல் அங்கே ரிங்ஸ் எல்லாம் கிடைக்கல, அந்த ரிங்ஸும் எடுக்கணும் கைஸ். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரிங்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து அப்படியே சுற்றின்னு வருது. ஆனால் இந்த சுற்றிக்கின்னு வர்ற அளவுக்கு நம்மளால் போக முடியல, கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். ஏன்னா நமக்கு ஸ்பீடு பத்தல. ஸோ இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றின்னு வரலாம் போல இருக்கு. பட் ஆனால் சுத்தம் இல்லை, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம். அடடா என்னென்னவோ ஏகப்பட்டது இருக்கே, இது எல்லாத்தையுமே பிடிக்கணும், எல்லாத்தையுமே பிடிச்சி பிடிச்சி அப்படியே வந்து ஒரு ஒரு லெவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ரிங்கு கிடக்கு. இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கிரீன் ஹில் ஓபே. ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து கிரீன் ஹில். ஸோ கிரீன் ஹில்ல வந்து இந்த ஹோபை ரேஸ் ஒன்று இருக்கு. இந்த ஹோபை ரேஸை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்த ரிங்குக்குள்ள போனா எஸ்ங்கிறது கிளிக் பண்ணா இந்த ஹோபை ரேஸ்க்குள்ள நம்ம போயிட்டோம். இது வந்து கிரீன் ஹில்லோட ஹோபை ரேஸ். ஸோ இந்த கிரீன் ஹில்ங்கிறது ஒரு ஐலாண்டு, அண்ட் ஐலாண்ட் தான் ஃபர்ஸ்ட் லெவலில் வர நமக்கு ஒரு மேப். ஸோ இந்த ஐலாண்டில் வந்து இந்த ரேஸ் வச்சுருக்காங்க. இந்த ரேஸை நம்ம முடிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஐஸ். அங்கங்கே வந்து இருக்கிற பிளாக்ஸ் மேலே குச்சி குச்சி போனோம். ஸோ குதிக்கிறதுக்கு என்னன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். நம்ம ஒரு வாட்டி நம்ம ஜம்ப் பட்டனை கிளிக் பண்ணால் கீழே வந்துடுவோம். ஸோ அந்த ஜம்ப் பட்டன் நம்ம கிளிக் பண்ணினே இருக்கணும். எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த செக் பட்டனில் கிளிக் பண்ணினே இருந்தால் அப்படியே மேலேயே இருக்கலாம், இல்லைனா டக்குனு கீழே வந்துடுவோம். கரெக்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் போகாமல் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த இடத்துக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இந்த ஓபே ரேஸை முடிச்சலாம். ரொம்பவே சப்பதாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே போகலாம். எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கிளிக் பண்ணினா குதிக்க மாட்டான். நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஜம்ப் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி நீங்க தான் அவ்வளவு தூரத்துக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து 3 ஃபைவ் ஹண்ட்ரட் ரிங்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ ஆனால் 6 மணி நேரம் கழிச்சு தான் வர சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் யுவர் பெஸ்ட் டைம். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முடிக்கிறோமோ அந்த பெ
ஸோ அந்த ரேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டோட லாஸ்ட்டுக்கு போனோம். ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி வரும். ஸோ அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வேலி ஓபி ரேஸ். ஸோ இந்த ரேஸ் நீங்கள் போகணுன்னாவே உங்களுக்கு வந்து லெவல் 25 இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து லெவல் 25 இருக்கேன். ஸோ லெவல் 25 வந்ததுக்கப்புறம் இந்த ரேஸ் போர்ட்டல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ரிங்குக்குள்ளே நம்ம போனோம்னா லாஸ்ட் வேலி ரேஸ்க்கு போயிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஸ்க் கொடுத்தோம்னா அடுத்த ஓபே ரேஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ஓபே ரேஸை தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா சேம் தான் நமக்கு வந்து ஓடுறது அப்படியே ஓடிட்டே வந்து ஜம்ப் பண்ணோம். ஸோ ஜம்ப் பண்ணுறது வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் தான். ரொம்ப தூரத்துக்கு பையன் ஜம்ப் பண்ணுறான் சும்மா சோனிக் பாருங்கள் காலி அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஏதோ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்கு. அந்த கரெக்டா அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் குடிச்சுனா அப்படியே ஜம்ப் ஆகி டொம்மு டொம்முன்னு எங்க எங்க போறான்பா நம்ம பையன் வேற லெவல் கட்டுறா. ஸோ எவ்வளோ வேற லெவல் சமசீன் பண்ணிட்டு இருக்கான். பறக்க பறக்கிறான் பாருங்க அப்படியே வேற செம்ம ஃபாஸ்ட்டாக பறக்கிறான். ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணி மறுபடியும் இங்கேருந்து அப்படியே வந்தாச்சு. ஸோ யா காய்ஸ் நம்ம முடிச்சாச்சு சல்லு நம்ம லாஸ்ட் வேலிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து வேல்டு 2. ஸோ நம்ம வந்து இன்னொரு வேல்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ வேல்டு 1லேருந்து வேல்டு 2க்கு வந்திருக்கும். இந்த வேல்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வேல்டு வந்து பச்சை பசைல்னு வந்து க்ரீன் வேலினாவே க்ரீன் கலரில் வந்து பச்சை பசைல்னு இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. ஏன் இது வந்து லாஸ்ட் வேலின்னு சொல்கிறாங்க பற்றி, ஏன்னா இது வந்து ஒரு பாலைவனத்தோட வேலி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து க்ரீன் ஹில், இது வந்து நமக்கு லாஸ்ட் வேலி. ஸோ இது வந்து நமக்கு ஏதோ ஒரு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் நம்ம போக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ போன க்ரீன் வேலியோட இந்த இடம் வந்து நமக்கு நிறைய காயின்ஸ் நிறைய டைமண்ட்ஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிங்ஸும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நமக்கு அப்பப்போ வந்து நேதாக நீங்கள் ஒரு வாட்டி பிடிச்சினாவே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே விளையாடிட்டே இருக்கலாம். ஸோ விளையாடிட்டே உங்களோட லெவலப் இன்க்ரீஸ் பண்ணுறதா வேலை. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து லெவலப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஏன்னா லெவல் 25 இருக்கேன். ஸோ லெவல் 25 இருந்தாவே நான் என்னோட ஸ்பீடு வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சும்மா வெறித்தனமாக ஓடிட்டுருக்கேன். ஓடு ஓடு ஓடுறாஜா ஓடுறாஜான்னு செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரிங்ஸ் நிறைய 7953 இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிஷின் இருக்கா, இந்த மிஷினில் வந்து 4000 ருபீஸ் கொடுத்து 4000 ரிங்ஸ் கொடுத்து நம்ம ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. இது வந்து ஜுவல் பிளாக் சாவோன்னு ஏதோ ஒன்று கொடுத்துறாங்க. இது வந்து நமக்கு ஒரு பெட்டு மாதிரி. இதை நம்ம எப்படி எக்யூப் பண்ணுறதுனா சேம் தான் கைஸ், மெனுக்குள்ளே போனோம். மெனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கேரட் இருக்கும், அதுக்கப்புறம் பெட்ஸ் இருக்கும். பெட்ஸில் வந்து நம்ம இப்போ அன்லாக் பண்ணியிருக்கிறது வந்து ஜுவல் பிளாக் சாவோ. ஸோ பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. இவனை நம்ம வந்து எக்யூப் பண்ணினோம்னா இவனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பி ஏறும், அதே சமயம் வந்து நமக்கு ரிங்ஸும் நிறைய கிடைக்கும்.
ஸோ இதை நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையல்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொன்றையும் பை பண்ணி வாங்கலாம். ஸோ பை பண்ணுறதுக்கு இன்னும் 4000 கிட்ட தேவைப்படும், பட் நம்ம கிட்ட 3000 தான் இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணி ரிங்ஸ் எல்லாம் சம்பாதிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம இங்கே வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு வந்து நம்ம கூட வரது தெரியும். ஸோ நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம், அன்எக்யூப் பண்ணிட்டோம்னா அது வராது. ஸோ வேறு லெவலில் இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன். ஸோ என்னோட லெவல் பார்த்தீங்கன்னா 29 கிட்ட இருக்குது. ஸோ இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வந்து என்னோட லெவல் தான் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஓடும் போதே பார்த்தீங்கன்னா கையை பின்னாடி தள்ளியிருக்கு தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ வேகமாக போயிருக்கேன். ஸோ நம்மளோட லெவல் இன்க்ரீஸாக பையன் மஜாவாக என்னென்னவோ பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ரேஸ்குள்ளே போனோம்னா நம்மள மாதிரி ஆளுங்களும் சேர்ந்துப்பாங்க. இப்போ வந்து நம்ம ரேஸ் பண்ணி போகலாம். ஸோ ஃபஸ்ட் வாட்டி நம்ம ரேஸ் விளையாடும் போது எவ்வளோ டம்மியாக இருந்தோங்கிறது ஞாபகம் இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்லோ மோஷனில் நடந்து போயிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக போயிருக்கான். சும்மா சொல்லு 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 அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கா, குறிச்சா கூட அப்படியே எங்கேயோ போகிறோம் வேறு லெவலு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து ரிங்கு அங்கங்கே ரிங்கு மாதிரிலாம் இருக்குது, அந்த ரிங்குக்குள்ளெல்லாம் போனோம்னா நமக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டு வரும், அதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பி ஏறும். சூப்பர் சூப்பர், வேற லெவலில் ஜம்ப் பண்ணுறான். ஸோ நீங்கள் லெவலில் பேத்தனா தான் உங்களோட கேரக்டர் வந்து வேற லெவலில் போவோம். ஓடு வேற லெவல் சூப்பர் பறக்கிறான் பாருங்க, ஏய் பிடி பிடி பிடி. ஸோ முன்னாடி போயிட்டு அப்படியே பின்னாடி வந்து அப்படியே பிடிச்சா வேற லெவல் பவர் பவர் போட்டு தள்ளுறாப்புல. ஸோ லெவலில் போயிடுச்சு, அப்படியே லெவலில் பாயிக்கிட்டே தான் இருக்குது. சூப்பர் கைஸ், வெறித்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வேர்ல்டுலேயே நிறைய வேல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இது வந்து டேட் வேல். ஸோ வேர்ல்டு டேடுக்குள்ளே நமக்கு போகணுன்னா ரீப்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரீப்ரேட்டை பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வேர்ல்டு 3க்குள்ளே போக முடியும். ஸோ இந்த ரீப்ரேட்டை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ரீப்ரேட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட லெவல் எல்லாமே போயிடும். ஸோ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அந்த வேல்டு நமக்கு அன்லாக் ஆகிடும். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கேரக்டர்ஸ் ரீப்ரேட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீப்ரேட்டில் தான் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரீப்ரேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீப்ரேட் பண்ணி இதை நீங்கள் ரீப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் என்னன்னா உங்களுக்கு வந்து அது லெவல் 50 வரையும் நீங்கள் வந்து இந்த கேரக்டரை வந்து லெவலப் பண்ணணும், அப்போ தான் ஒரு வாட்டி ரீப்ரேட்டே பண்ண முடியும். ஸோ லெவல் 50 வரையும் நீங்கள் ப்ளே பண்ணி இப்போ 39 40 இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் மறுபடியும் ஒரு 10 லெவல் இன்க்ரீஸ் பண்ணி லெவல் 50 வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீப்ரேட்டுன்னு ஒன்று காட்டும். ஸோ அந்த ரீப்ரேட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ லெவல் 50 வரையும் இருந்தது இல்லையா, மறுபடியும் லெவல் 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் அந்த ரீப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருவானா, உங்களுக்கு வந்து அந்த வேல்டு 3 வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வேல்டில் போகலாம், பட் நீங்கள் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி லெவலப் பண்ணி மறுபடியும் உங்களோட ஸ்பீடுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இப்போ 5000 கிட்ட காயின்ஸ் இருக்குது, நான் மறுபடியும் ஒன்று வாங்குறேன். ஸோ 4000 ஒரு ரிங்கு வாங்குறேன். ஸோ என்ன ரிங்கு என்ன கிடைக்கும், ஓ மை காட் ஒயிட் எலக்ட்ரியோ ட்ரையல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எக்யூப் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நமக்கு இந்த கேரக்டர்ங்கிற ஆப்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு நெக்ஸ்ட் பெட்டு லாஸ்ட்டில் இருக்கிறதா வந்து பவர்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ஒயிட் எலக்ட்ரோ ட்ரையலுங்கிறத எக்யூப் பண்ணுறேன். ஸோ இதை எக்யூப் பண்ணால் நமக்கு எக்ஸ்பி கொஞ்சம் கிடைக்கும், அதே மாதிரி ரிங்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் எக்யூப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ நான் வந்து போகும்போது ஓ மை காட் பின்னாடி பாருங்க ஏதோ எலக்ட்ரானிக் வேவ்ஸ் மாதிரி வந்துட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் இல்லை, பட் இதை எக்யூப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓடுற ஸ்பீடுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரானிக் வேவ்ஸும் பயங்கரமாக வந்துட்டுருக்கு, பின்னாடி பார்க்குறதுக்கே ரொம்ப சீனாக இருக்குது வேறு லெவலு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அந்த ஷாப்பில் அதாவது நம்ம ரிங்ஸை யூஸ் பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட பெட்டும் ரொம்பவே கூட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் வேலிக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ரீன் வேலி க்ரீன் ஹில்க்கு போகிறேன். ஸோ க்ரீன் ஹில்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி போகிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சுற்றி போகிறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போக முடியாமல் இருந்தது, இப்போ நம்ம போக ட்ரை பண்ணி ஆனால் அந்தளவுக்கு நம்மகிட்ட ஸ்பீடு வந்துச்சு தான் நினைக்கிறேன். போடுங்க வேறு லெவல் ஸ்பீடாக போயிட்டு இருக்கா போல. ஸோ 39th லெவலில் இருக்கும் செம்ம, அப்படியே 40 லெவலுக்கும் வந்தோம், சூப்பரோ சூப்பர் வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். இங்கேயும் நமக்கு வந்து ஓபே ரேஸ்லாம் இருக்குது. ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, ஓ மை காட் இந்த இடத்துல தான் நம்ம அப்படியே சுற்றி வரலாம், இப்போ வர முடியுமா, வாவ் என்னமா சுற்றுறா பாருங்க, அப்படியே வந்து கிராவிடேஷனல் புள்ளியே வந்து தகுறுபுடி ஆகிறோம் வேறு லெவலில். அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே வரப்புல சும்மா இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரப்புல வேறு லெவல் ஃபஸ்ட் நம்ம பாதி கூட ஏற முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறோம். ஸோ அப்படியே வந்து செவத்து மலை ஏற்று பயங்கரமாக வந்து சீன் பண்ணிட்டு இருக்கப்போல, ஓ மை காட் அங்கே பாருங்க தண்ணி மலை வர நடக்கிறப்புல வேறு லெவல் ஃபாஸ்ட் நம்ம ஏறிவிடும். ஸோ 41 லெவல் வரும். ஸோ நம்ம இது மாதிரி 50th லெவல் வரையும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரீப்ரேட் பண்ணோம்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து வரும். பட் ஆனால் நமக்கு வந்து வேல்டு 3 அன்லாக் ஆயிருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு வேல்டை நம்ம அன்லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.